எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு பயணத்திலே இருக்கிறாங்க. கடுமையான வெயில் நேரம், தாகம், பசி, அந்த மதிய வேளையிலே ஒரு நபி தோழருடைய தோட்டத்திற்குள்ளே நுழைகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தோட்டத்திற்குள்ளே நுழைவதை பார்த்த அந்த தோட்டக்காரர், அந்த நபி தோழர் ரொம்ப சந்தோஷப்படுறார், மகிழ்ச்சி அடைகிறாரு. ரொம்ப முகமெல்லாம் மலர நபிகள் நாயகத்தையும் அவங்களோடு வந்த தோழர்களையும் வரவேற்கிறாரு, வரவேற்று அமர வைக்கின்றார். உடனே அவர்கள் பசியாறுவதற்காக உணவு ஏற்பாடு செய்கின்றார். ஆக உணவு தயாரிப்பதற்கு முன்பாக பேரிச்சம்பழத்தை அப்படியே குலகுலையாக பிச்சுக்கிட்டு வர்றார். அது காஞ்சது, பாதி பழுத்தது, முழுமையாக பழுத்தது, அப்புறம் குளிர்ந்த தண்ணீரையும் கொண்டு வந்து வைக்கின்றார். ஒரு முன் பசிக்கு சாப்பிட்டுட்டே இருங்க, அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், உணவை சாப்பாடை ரெடி பண்ணிடுறேன், தயார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறார். அப்போ நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லான்றாங்க. இறைவா உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு நன்றி செலுத்தினாங்க. நபி தோழர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கேட்டுட்டாங்க, நபிகள் நாயகம் அவர்களே, நம்ம கடுமையான பசியாக இருக்கோம், இன்னும் சாப்பாடே வரல, ஏதோ முன்பசிக்கு பேரிச்சம்பழமும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுக்கே நீங்கள் நன்றி சொல்கிறீங்களே, அதுக்குமே நீங்கள் இறைவனை புகழ்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நன்றி சொல்லணும், இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுக்கு தண்ணி குடிச்சதுக்கு போய் இறைவனுக்கு நன்றி செலுத்தணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எவ்வளோ பெரிய நியாமத்தை தெரியுமா, எவ்வளோ பெரிய அறுக்குடை தெரியுமா, இப்போ கிடைக்கிற இந்த பேரிச்சம்பழமும் இப்போ நாம் குடிக்கிற இந்த தண்ணீரும் இதுவும் இறைவனுடைய அறுக்குடை தான், இதற்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு எண்ணற்ற அருள் வளங்களை வழங்கியிருக்கின்றான். ஆனால் அந்த அருள் வளங்களை எல்லாம் நாம் கவனிக்காமல் இருப்பது எதனா எந்த அடிப்படையில் தெரியுமா, நாம் பிறரை ஒப்பிடுகின்றோம். ஆகா, அவனுக்கு இவ்வளோ இருக்கிறது, அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நமக்கு அப்படி இல்லையே, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, நமக்கு வாடகை வீடு தானே இருக்கும் இருக்கிறோம், அவங்க காரில் போகிறாங்கள, நம்ம வந்து டூ வீலரில் தானே போகிறோம், இப்படின்னு பிறரை ஒப்பிட்டு 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 நாம் கருதி கொண்டிருப்பதனால் நம்மிடத்தில் அந்த நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை குறைந்து போய்விடுகிறது அல்லது இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் அவர்கள் அதற்கு ஒரு அருமையான வழியை சொல்லித்தரார்கள். என்ன என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்க்க விஷயத்திலே வந்து உங்களை விட உயர்ந்தவர்களோடு ஒப்பிடுங்கள். உதாரணமாக இப்போ ஒருத்தர் அதிகமாக தொழுகிறார்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்து நீங்கள் நினைக்கணும், ஆக அவரை மாதிரி நம்ம வந்து தொழுவில்லையே. ஒருத்தர் அதிகமாக குரான் ஓதுறாரு, ரமலானில் 5 குரான் ஓதி முடித்து விட்டார், ஐயோ ஒரு 5 முறை ஓதி முடிச்சுட்டாரு, நான் இன்னும் 1 முறை தானே ஓதியிருக்கிறேன், நான் இன்னும் 2 முறை முடிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இது மார்க்க சம்பந்தமான விஷயங்களிலே. உலக சம்பந்தமான விஷயங்களிலே நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நடைபாதையில் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ரொம்ப குறுகிய இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்களை பாருங்கள். அந்த பல வீடுகளில் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகளிலே குடிநீர் வசதியே இல்லை, எத்தனையோ வீடுகளிலே கழிப்பறை வசதியே இல்லை. பார்த்தீங்கன்னா 5-6 வீட்டுக்கு ஒரு கழிப்பறை என்ற தொகுப்பு வீடுகளும் கூட இன்றைக்கும் இருக்கின்றன. அப்போ அவங்கள நம்ம ஒப்பிட்டு பார்த்து, ஆகா இறைவன் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கின்றானே என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும்னா நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, திருக்குர்ஆன் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அற்புதமான முறையில் இறைவன் சுட்டி காட்டுகிறான், நான் உங்களுக்கு என்னென்ன அறுக்குடைகளை வழங்கியிருக்கேன் என்று நீங்களே பாருங்களேன். அவனுக்கு நாம் 2 கண்களையும் 1 நாவையும் 2 உதடுகளையும் அளிக்கவில்லையா? மேலும் நன்மை தீமையின் தெளிவான 2 வழிகளை நாம் காட்டிவிட்டோம் இல்லையா? பார்த்தீர்களா, இறைவேதம் சொல்வது இறைவனே கேட்கின்றான், பார்க்கின்ற 2 கண்களை நான் உங்களுக்கு தரவில்லையா, பேசுகின்ற 1 நாவை தரவில்லையா, 2 உதடுகளை தரவில்லையா? பாருங்க, நீங்க வேறு எதுவுமே வேண்டாம், நம்ம கண்களை தந்ததுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் தெரியுமா, பேசக்கூடிய நாவை தந்ததற்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் தெரியுமா, 2 உதடுகளை தந்ததற்கு எவ்வளோ நன்றி செலுத்த விடும் தெரியுமா? ஆக இதெல்லாம் இல்லாதவங்கள்ட்ட போய் ஒப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஆக நமக்கு கண் இருக்கிறது, கண் இல்லாதவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான
அருள் வளங்களை வாரி வழங்கியிருக்கின்றான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக அருமையானவர்களே, இறைவன் கொடுத்த அந்த அருள் வளங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நன்றி உள்ள மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.